வணக்கம். தலைவர் மு க ஸ்டாலின் அவர்கள் தற்போது தொடர் பிரச்சாரத்தில் ஈடுபடும் போது ஒரு ஒரு குறிப்பிட்ட ஒரு நிகழ்வை வந்து தொடர்ச்சியா பேசிட்டு வராங்க. கலைஞர் தன்னுடைய 13வது வயதில் திருவாரூரில் மாணவர்களை திரட்டி இந்தி எதிர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டார் அப்படிங்கிறது ஒரு வரலாறு. ஓடி வந்த இந்தி பெண்ணே கீழ், நீ தேடி வந்த கோழையுள்ள நாடு இதல்லவே அப்படிங்கிற மாதிரி ஒரு போர்ப்பரணி பாடிய ஒரு தலைவர் நம் கலைஞர் அப்படின்னு தளபதி ஸ்டாலின் அவர்கள் தொடர்ச்சியாக பேசிட்டு வர்றாரு. அந்த வகையில தலைவர் ஸ்டாலினுக்கும் ஒரு ஒரு ஒற்றுமை இருக்கு. கலைஞர் வந்து 13 வயதுல அரசியலுக்கு வந்தார் அப்படின்னா, தளபதி ஸ்டாலின் அவர்கள் 14 வயதிலேயே அரசியலுக்கு வந்து விட்டார். அந்த வரலாறு தான் நீங்க நம்ம பார்க்க போறோம். 14 வயதுல என்ன வந்தாரு, அப்படி என்ன எப்படி அரசியலுக்கு வந்தார் அப்படின்னா, கோபாலபுரத்துல சண்முகம் அப்படிங்கிறவருடைய ஒரு சலூன் கடையில வந்துட்டு இளைஞர் திமுக அப்படிங்கிற ஒரு அமைப்பை தொடங்கினதுதான் தலைவர் ஸ்டாலின் அவர்களுடைய அரசியலுக்கான நுழைவு அப்படின்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட வந்து அது வந்து 1967 அந்த வருடம் நம்ம ஆட்சி பிடிச்ச வருடத்துலதான் நடக்குது. ஆனா தலைவர் ஸ்டாலினுக்கு வந்து அதுக்கு முன்னாடியே ஒரு சில வரலாறு இருக்கு. 1953 தலைவர் ஸ்டாலின் பிறக்கிறார். பிறந்த உடனேயே கலைஞர் வந்து அவருக்கு ஸ்டாலின் அப்படிங்கிற பெயர் வைக்கிறார். ஏன்னா 1953 மார்ச் மாதத்துலதான் ரஷ்ய அதிபர் ஜோசப் ஸ்டாலின் அவர்கள் இறந்து போறாரு. சோ அவரோட நினைவாதான் நம்ம ஒரு நல்ல ஒரு ஒற்றுமையை பார்க்கணும். என்ன அப்படின்னா, தலைவர் தன்னுடைய மகன்கள் மகள்களுக்கு எல்லாமே நல்ல தமிழ் பெயரா வச்சிருப்பாரு. செல்வி, தமிழரசு, கனிமொழி, அழகிரி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப தமிழ் பெயர்கள் இருக்கும். அதுல வந்து தளபதிக்கு மட்டும் அவர் ஸ்டாலின் அப்படிங்கிற ஒரு பேர் வச்சிருப்பாரு. அது ஏன்னா கம்யூனிசத்தின் மேல அவருக்கு இருந்த ஒரு ஆழ்ந்த ஒரு பற்று அப்படின்னு தான் சொல்லணும் நம்ம. அந்த வகையில வந்து தலைவர் ஸ்டாலின் அப்படின்ற பேருக்கு ஏன் அப்படி வச்சாரு அப்படிங்கறத நம்ம வந்து அவர் என்ன யோசிச்சு வச்சாருன்னு தெரியல. ஆனா ஹிட்லரை வரலாற்றுல வீழ்த்தின பெருமை வந்து ஜோசப் ஸ்டாலினுக்கு சேரும். அதே மாதிரி பாசிசத்தை எதிர்க்கும் ஒரு மாவீரராக இன்று நம் தளபதி ஸ்டாலின் அவர்கள் உயர்ந்து நிற்கிறார் அப்படிங்கிற ஒரு ஒற்றுமை நம்ம பார்க்கிறோம். சோ அப்படியே வரும்போது என்ன ஆகுது, ஸ்டாலின் அப்படிங்கிற பேர் வச்சிட்டாரு. அடுத்து வந்து சர்ச் பார்க் கான்வென்ட்ல படிக்கிறதுக்கு அழைச்சிட்டு போறாங்க. மோஸ்லி மாதிரி அழைச்சிட்டு போறாரு. உடனே அவங்க என்ன கேட்கறாங்கன்னா, ஸ்டாலின்ங்கிற பேர் வந்து மாதிரி கம்யூனிஸ்ட் பேரா இருக்கே, அந்த பேரை மாத்தினா நாங்க அந்த ஸ்கூல்ல சேர்த்துக்கிறோம். உடனே அவரு ஸ்மாரன் வந்து தலைவருக்கு கால் பண்றாங்க. தலைவர் வந்து இப்படி சொல்றாங்க, பேர் மாத்தனா வந்து நம்ம சேர்த்துக்கலாம்னு சொல்றாங்க. உடனே நம்ம ஸ்கூலை மாத்திடுவோம் அப்படின்னு தலைவர் வந்து அந்த வேணாம்னு சொல்லிட்டு அவாய்ட் பண்ணிட்டு வந்துடுறாரு. ஸோ அதுக்கப்புறம் தான் ஸ்டாலின் அவர்கள் இன்னொரு பள்ளியில படிச்சு மேலே வராங்க. ஸோ இந்த காலகட்டத்தில் சின்ன வயசுல இருந்தே வந்துட்டு அரசியல் குடும்பத்திலேருந்து வரும்போது வந்து நிறைய ஒரு குடும்பத்தில் அரசியல் பார்த்துட்டே தான் இருப்போம். அதனால வந்து ஒரு பெரிய ஒரு புதுசா இருக்காது. அப்ப என்ன பண்றாரு, இளைஞர் திமுகன்னு வந்து மாணவர்களை திரட்டி அவர் வந்து ஆரம்பிக்கிறாரு. அதோடைய செயல்பாடுகள் ரொம்ப எளிமையான செயல்பாடுகள் தான். அதாவது வாக்கு கேட்டு போறது, வீதி பிரச்சாரங்கள் பண்றது, அப்புறம் மெயினா வந்து அண்ணா மேல தலைவருக்கு ஒரு பெரிய ஒரு ஈடுபாடு இருந்துச்சு நம்ம ஸ்டாலின் அவர்களுக்கும். ஸோ அண்ணா பிறந்தநாள் கூட்டங்கள் நடத்துறது அப்படியான ஒரு அதுக்காக ஆரம்பிக்கப்பட்டதுதான் இளைஞர் திமுக அப்படின்றது. ஸோ இதுல வந்து ஒரு முதல் கூட்டம் 1968 வந்து ஒரு ஒரு பெரிய கூட்டம் ஒன்று நடத்துறாங்க. அந்த கூட்டம் வந்துட்டு ஆக்சுவலி ஒரு நம்ம பல பேர் வந்து அதில் கலந்துக்கிறாங்க. ஸோ அதில் இன்விடேஷன் வந்து கோபால இதுல நம்ம மோசூலியில வந்திருக்கும். அந்த இன்விடேஷன் பார்த்தாலே நமக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கும், எப்படி எவ்வளவு ஆளுமைகள்லாம் கூப்பிட்டு நம்ம நடத்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. அது யாருன்னு பாத்தீங்கன்னா, கலைஞருடைய தலைமையில நடக்கும். எம்ஜிஆர் அதில் கலந்துருப்பாரு. மாப்போசி, தமிழரசு கட்சியுடைய மாப்போசி வந்து அதில் கலந்துருப்பாரு. ஸோ அவங்கெல்லாம் வந்து அப்புறம் நிகழ்ச்சியை வந்து ஏற்பாடு பண்ணது வந்து இளைஞர் திமுக, ஸ்டாலின் அவர்கள், அவருடைய தம்பி தமிழரசு, இவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்கலாம், வீதியில இறங்கி காசு சேமிச்சு அதை வச்சுதான் நடத்துறது. ஒரு முதலமைச்சர் மகன் அப்படிங்கிற எந்த ஒரு இதுவுமே இருக்காதுன்னு சொல்லிட்டு. அப்ப என்ன ஆகுது, அந்த வகையில வந்து அவங்க போகும்போது மாப்போசி வந்து பேசுறாரு. என்ன பேசுறாருன்னா, ஒரு இளைஞர்கள் சேர்ந்து இப்படி ஒரு கூட்டத்தை ஏற்பாடு பண்ணிருக்கிறாங்க, இந்த இடமே வந்து ஒரு மின்னு ஒரு என்ன சொல்றது அலங்காரங்கள்லாம் பார்த்து அப்படியே பிரமிப்புற வகையில இருக்கு, ரொம்ப பாராட்டி பேசுறாரு. பாராட்டி பேசினதுக்கு அப்புறம் அதை நடத்துற நம்ம இளைஞர்கள்ல ஸ்டாலின் எல்லாத்தையும் வந்து பாராட்டி பேசுறாரு.
அடுத்து கலைஞர் பேசும்போது கலைஞர் சுட்டிக்காட்டி பேசுறாரு, இதே மாதிரி திருவாரூரில் மாணவராக இருந்தபோது கையில வந்து துண்டேந்தி நம்ம வந்து போய் நிதி வசூலிச்சு பிரசுரங்கள் பண்ணி தான் நாங்கள் கூட்டம் நடத்தினோம், அப்படி நடத்தும் போதுனால நடத்தின அந்த காலத்துல நடத்தினாலதான் நல்லா மேற்கொண்டு படிக்க முடியாம போயிடுச்சு, ஆனால் என் பிள்ளைகள் இப்படி நடத்துறாங்க, ஒரு பக்கம் மகிழ்ச்சியா இருந்தாலும் அவங்க படிப்பை விட்டுறக்கூடாதுங்கிறத இந்த கூட்டத்தின் வாயிலாக கோரிக்கையாக வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தலைவர் சொல்றாரு. அதை மட்டும் சொல்லாம இன்னொன்று சொல்றாரு, மாப்போசி அவர்கள் சொன்னார்கள் இந்த கூட்டத்துக்கு வந்ததுக்கான காரணம் என்ன வந்து நான் ஒரு சில மரியாதைகள் செலுத்தணும்னு சொல்லி அவர் அதுக்காக கூப்பிட்டதாகவும் சொன்னாரு. ஆனா அவர் இங்க வந்ததுக்கு இன்னொரு காரணமும் இருக்கும், ஏன்னா இந்த கூட்டத்துக்கு அழைத்த ஒரு என்னுடைய மகன்களில் ஒருவர் வந்து தமிழரசு, அவருடைய கட்சியின் பேரும் தமிழரசு, தமிழரசு கூப்பிட்டு மாப்போசி வராமல் இருப்பாரா அப்படின்னு கலைஞர் அவருடைய பாணியிலேயே நகைச்சுவையாக பேசியிருப்பாரு. இது ஒரு இன்சிடென்ட். அதே மாதிரி எம்ஜிஆர் பேசும்போதும் எம்ஜிஆர் வந்து ரொம்ப பாராட்டி பேசியிருப்பாரு, இளைஞர்கள் வந்து எவ்வளவு தூரம் வந்து தங்களை தியாகத்துக்கு ரெடியா இருக்கிறாங்கிறத பார்க்கும்போது ரொம்பவே சந்தோஷமா இருக்கு, மகிழ்ச்சியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாராட்டி பேசியிருப்பாரு. எம்ஜிஆர் தொடர்ச்சியா தலைவர் ஸ்டாலினுடைய வாழ்க்கையில ஆரம்ப கட்டத்துல ஒரு நல்ல ஒரு பங்காற்றி இருக்காருங்கிறத நம்ம பார்க்கலாம். பல இன்சிடென்ட்ஸ் வந்து தலைவர் ஷேர் பண்ணிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து எம்ஜிஆர் உடைய படங்கள்லாம் வந்து திரையிடுறது, அதுல வந்து வசூலை வச்சு நம்ம வந்து மேற்கொண்டு நம்ம ஒரு நிதியா கொடுக்கறது, இந்த மாதிரியான வேலைகள்லாம் பண்ணிருக்கிறாங்க. தலைவர் வந்து நாடகங்கள் போடும்போது எம்ஜிஆர் வந்து முதல் வரிசையில் உட்கார்ந்து நாற்காலியில உட்கார்ந்தா பின்னாடி இருக்கவங்களை மறைக்கும்ங்கிறதுக்காக தரையில உட்கார்ந்து பார்த்த நிகழ்வுகள்லாம் இருக்கு. ஸோ இங்க போட்டோஸ்லாம் என்கிட்ட இருக்கு, ஆனால் அதை நான் ஒரு ஷேர் பண்ண முடியல, நான் ஆனா அடுத்து நான் பார்க்கறேன் எப்படி பண்ணலாம் சொல்லிட்டு. ஸோ இப்படியே வரும்போது இளைஞர் திமுக இதுலதான் ஒரு ஒரு சுவாரஸ்யமான இன்சிடென்ட் இருக்கும். 1967 ஆட்சி பிடிச்சிட்டோம், 68 வந்து இந்த பிறந்தநாள் கூட்டம் நடக்குது. அதுக்கு அண்ணாவை அழைக்கிறதுக்காக தளபதி ஸ்டாலின் அவர்கள் போறாரு அண்ணாவுடைய இல்லத்துக்கு. போகும்போது அங்க கீழே உட்கார்ந்து இருந்த அன்றைய பெரிய தலைவர்கள் எல்லாம் வந்து என்ன பண்றாங்க, அண்ணா பிஸியா இருக்காரு உடம்பு சரியில்லைன்னு சொல்லி அமுச்சு விட்டுறாங்க. இவர் வீட்டுக்கு வந்துடுறாரு. வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் அண்ணா கிட்ட இருந்து நேரடியா போனோ காரோ வருது, நீங்க வாங்க வந்து பாக்கலாம் அப்படின்னு. இவர் உடனே கிளம்பி மறுபடியும் அண்ணாவுடைய வீட்டுக்கு போறாரு. போனதுக்கு அப்புறம் அண்ணா வந்து என்ன வந்தேன்னு சொன்னாங்க, நீ வந்து என்ன பார்க்காம போயிட்டியே என்ன விஷயம்னா, இல்ல வந்தேன் என்ன சொன்னாங்க நல்லா போயிட்டேன் உடனே என்ன விஷயம் அப்படின்னு கேக்குறாரு. இந்த மாதிரி இளைஞர் திமுக வச்சு நாங்கள் வந்து ஒரு கூட்டம் நடத்துகிறோம், உங்களுடைய பிறந்தநாள் கூட்டம் தான், அதுக்கு நீங்கள் அவசியம் வரணும் அப்படின்னு அண்ணா வந்து ஆரம்பத்துலாம் சொல்றாரு. பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி அண்ணா வந்து ஃபர்ஸ்ட் சொல்றாரு. உடனே இல்லை இல்லை நீங்கள் தேதி உடனே கொடுங்க அப்படின்னு சொல்லி நின்று அங்கேயே இருந்து வாங்கிடுறாரு தேதியை. அப்போ அண்ணா சொல்றாரு, உங்கள் அப்பா கிட்ட தான் பிடிவாத குணம் இருக்குன்னு பார்த்தா அந்த குணம் உங்ககிட்டயும் அப்படியே இருக்கு அப்படின்னு சொல்லி அண்ணா சொன்னதா பதிவு பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு தன்னுடைய 14 வயதிலேயே தொடர்ச்சியாக பல பல்வேறு தலைவர்கள், நீங்க அந்த லிஸ்ட் பாத்தீங்கன்னா தெரியும், எம்ஜிஆர், கலைஞர், மாப்போசி, துரைமுருகன் அன்னைக்கு இருந்தது, நம்ம ஆசிரியர் வீரமணி, பாவு சண்முகம், அந்த 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 கட்டத்துல இருந்த எல்லா தலைவர்களுமே அழைச்சி அவங்க கூட்டம் நடத்திருக்கிறாங்க அப்படிங்கறதான் நம்ம வந்து தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். இது மட்டும் இல்லாம இன்னும் ஒரு சுவாரஸ்யமான இன்சிடென்ட் சொல்லணும்னா, அந்த அந்த பர்டிகுலர் விழாவுக்கு வந்து அண்ணாவளோட வர முடியாம போயிடுது, அது வந்து அவருடைய உடல்நிலை சரியில்லாம போயிடுது. அதனால அது ஒரு தன்னுடைய வாழ்க்கையில ரொம்ப ஒரு ஒரு மிஸ் பண்ண ஒரு தருணமா தலைவர் என்னைக்குமே நினைவு கூறுற ஒரு விஷயமா இருக்கு. அது அண்ணா கலந்து கொள்ள முடியாத முடியாம போன அந்த விஷயத்த. அவர் என்ன ஆகுது, 68 அண்ணா 69 இறந்து போயிடுறாங்க. அதுக்கப்புறம் அண்ணாவுக்கு மணி விழா கூட்டங்கள் நடத்துறாங்க, அதுக்கும் எல்லாரையும் கூப்பிட்டு ஒரு விழா நடத்துறது இளைஞர் திமுக நடத்திருக்கு. தொடர்ச்சியா இந்த மாதிரியான விஷயங்கள், நிறைய புகைப்படங்கள் இருக்கும். நீங்க பாத்தீங்கன்னா தலைவர் சின்ன வயசுல இருந்த போட்டோஸ், பேராசிரியர் கூட இருந்தது, எம்ஜிஆர் கிட்ட பரிசு வாங்கும் போது பின்னாடி கலைஞர் அழகா சிரிச்சுக்கிட்டு இருப்பாரு, அந்த மாதிரி ஒரு போட்டோ. எம்ஜிஆர் மேடையில பேசிட்டு இருப்பாரு, அங்க பின்னாடி தலைவர் தளபதி நின்றுட்டு இருப்பாங்க, கீழே வந்து கலைஞர் உட்காந்து யாரோ குழந்தைங்களோட உட்காந்துருப்பாரு. இந்த மாதிரியான ரொம்ப அழகான புகைப்படங்கள் இருக்கும் இளைஞர் திமுக அப்படின்னு சொல்லிட்டு. இன்னொரு ஒரு மறக்க முடியாத ஒரு நிகழ்வு கலைஞருடைய தலைவருடைய வாழ்க்கையில் அப்படின்னு பார்த்தா, அண்ணா இறந்ததுக்கு அப்புறம் நெருங்கி 69 அண்ணா இறக்கும் போது அவருடைய கடைசியான ஒரு தம்பிக்கு கடிதத்துல வந்து மாநில உரிமைகள் பத்தி அண்ணா பேசியிருப்பாரு. எப்படி பேசியிருப்பாருன்னா, மாநில இப்பதான் வந்து நம்ம ஊர்ல மாநில உரிமைகள் பத்தி பேசுறதுக்கு மற்ற கட்சிகளும் வந்துட்டு இருக்கிறாங்க, நம்மளுடைய ஆதரவு நமக்கு கூடுது அப்படின்னு மகிழ்ச்சியா வந்து ஒரு செய்தியை வந்து தம்பிக்கு எழுதிய கடிதங்கள் இது பண்ணியிருப்பாரு. தலைவர் கலைஞர் அதுக்கப்புறம் பொறுப்பேற்ற உடன் தான் அந்த 50 முழக்கங்கள் வந்து இருப்பாரு.
அண்ணாவளியிலிருந்து நடப்போம், மத்தியில் கூட்டாட்சி, மாநிலத்தில் சுயாட்சி அப்படிங்கிற அந்த ஐம்பெரும் முழக்கங்கள் வந்து கலைஞர் கொடுத்திருப்பாரு. ஸோ அந்த மாதிரியான ஒரு 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 லட்சியத்தை வந்து ஏந்தி கலைஞர் வந்து அடுத்து அண்ணாவின் கனவை நம்ம நிறைவேற்றுவோங்கிற வரும்போது 1972 வந்து ஒரு காஞ்சிபுரத்தில் ஒரு மாநாடு நடக்குது. அண்ணாவுடைய நினைவேந்தல் அதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் காஞ்சிபுரத்தில் ஒரு மாநாடு. அப்போ என்ன பண்றாரு தலைவர் ஸ்டாலின் அவர்கள், நம்ம கடற்கரை சாலையில் இருக்கிற அண்ணாவின் நினைவிடத்தில் இருந்து ஒரு ஜோதியை ஏன்றி அவர் வந்து காஞ்சிபுரம் வரைக்கும் ஓடி சென்று எம்ஜிஆர் கிட்டையும் கலைஞர்கிட்டையும் கொடுக்குறாரு அந்த லட்சிய தீபத்தை. இளைஞர் திமுகன்னு அந்த 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 சட்டையில வந்து எழுதியிருக்கோம், அதை எடுத்துட்டு தான் அவர் ஓடி இருப்பாரு. இந்த மாதிரி இளைஞர் திமுக அப்படின்னு நம்ம ஆரம்பிச்சது வந்துட்டு என்னமோ ஒரு ஒரு பேருக்கான ஒரு இயக்கமாக இல்லாமல் தொடர்ச்சியாக மக்களிடம் சென்று பழக கூடிய ஒரு வாக்கு சேகரிக்கக்கூடிய கட்சிக்காக ஒரு ஒரு ஆரம்பிக்கப்பட்ட ஒரு விஷயம்தான். இன்னொரு ஒரு ரொம்ப முக்கியமான விஷயத்தை நம்ம பார்த்தோம்னா 1949 திமுக ஆரம்பிக்கப்படுது. நம்ம ஆட்சி பிடிச்சது 1967, கிட்டத்தட்ட வந்து 18 ஆண்டுகள் கழித்து தான் நம்ம ஆட்சிக்கு வரோம். 1949 இளைஞர்களாக ஆரம்பிக்கப்பட்ட ஒரு கட்சி, கிட்டத்தட்ட நிறைய பேர் இளைஞர்கள் தான் இப்போ வந்து திமுக இருந்தாங்க. ஆனா கிட்டத்தட்ட 18 வருஷம் கழிச்சு கட்சிக்கு வரும்போது அப்ப இளைஞர்களுடைய எங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி யாருக்கும் வரவும் இல்லை, ஏன்னா அப்பதான் ஆட்சிக்கு வந்திருக்கிறாங்க. ஆனா அப்பவே தொலைநோக்கா ஸ்டாலின் அவர்கள் சிந்திச்சு மறுபடியும் இங்க இளைஞர்களுக்கான ஒரு ஒரு தேவை இருக்கு, இன்டேக் தேவை இருக்கும் அப்படிங்கிற தொலைநோக்கா அவர் யோசிச்சதுடைய விளைவு தான் இளைஞர் திமுகன்னு. அதுதான் 1982 இளைஞர் அணியாக மாறுறதுக்கான ஒரு துவக்க புள்ளியா வந்து இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். கேட்டதற்கு நன்றி. இன்னொரு தலைப்புல நம்ம நாளைக்கு பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.